மட்டன் பிரியாணி செய்ய போறோம் இன்னைக்கு வாங்க பாப்போம் நெய் ஒரு 100 நெய் ஊத்திப்போம் நெய் எண்ணெய் ஊத்திப்போம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் அஞ்சு பட்டை கிராம்பு எல்லாம் நிறைய போடணும் ஆம்பூர் மட்டன் பிரியாணி நம்ம நிறைய மசாலா ஜாமான் போடணும் 450 பல்லாரி ஒரு கிலோ அரிசிக்கு வதங்கிட்டு இப்ப நம்ம 100 கிராம் பூண்டு போட்டு இதை நல்லா வதக்கிடுவோம் இஞ்சி போட்டு சேர்த்து அரைச்சி போடக்கூடாது தனி பூண்டு தான் நம்ம அரைச்சி போடணும் இருக்கு அரைச்சிட்டுனா சேர்த்து அரைக்க கூடாது இஞ்சி போட்டு சேர்த்து அரைக்க கூடாது பூண்டு மட்டும் நான் தனியாக அரைச்சி வச்சுருவேன் 100 கிராம் பூண்டு அரைச்ச பூண்டு பூண்டு போட்டு நல்லா நம்ம வதக்கணும் அந்த ஆம்பூர் மட்டும் தேடி வந்து பூண்டு தான் தனியாக அரைக்கிறது அந்த வதங்குற டேஸ்ட் தான் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பொடி கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்குவோம் பூண்டு நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்துட்டு கொத்தமல்லி போட்டு இப்போ வதக்கணும் மூணு பச்சை மிளகா போட்டுக்கணும் இப்போ தான் நம்ம புதினா போடணும் கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா போடணும் இது நம்ம சாதா பிரியாணி மாரி இது ஆம்பூர் பிரியாணி மெச்சது வேறு மாதிரி தான் இஞ்சி தனியாக எடுத்த பேஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு இது பூண்டு போடல இஞ்சி மட்டும்தான் போட்டிருக்கேன் வதங்கட்டும் அதனால் வந்து காஞ்ச மிளகா நம்ம மிளகாத்தூள் போடக்கூடாது காஞ்ச மிளகா தான் போடணும் 10-13 காஞ்ச மிளகா எடுத்து ஊற வச்சு நம்ம பேஸ்ட்டு அரைச்சிக்கணும் இந்த ஆம்பூர் மட்டும் பிரியாணிக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் தேவையில் உப்பை இப்போ போட்டுக்கணும் சால்ட்டு போட்டுக்கணும் தக்காளி வந்து 400 கிராம் 400 கிராம் 450 கிராம் தக்காளி இதுக்கு நம்ம போட்டுக்கலாம் தக்காளியெலாம் போட்டு தக்காளி நைஸாக வச்சு போகணும் பெருசாக நல்லா வதங்கட்டும் நமக்கு மசாலா நல்லா வரணும் தயிர் வந்து 250 கிராம் தயிர் போட்டுப்போம் 250 கிராம் தயிர் போட்டு நல்லா வதக்கிடுவோம் முக்கால் கிலோ கறி வந்து நான் எதுவுமே இஞ்சி பூண்டு போடாமல் உப்பும் போடாமல் தான் சும்மா வேக வச்சுருக்கிறேன் அந்தமாரி வேக வச்சு போட்டுருங்க வேகப்பட்ட கறி நல்லா நல்லா சாரட்டும் கறி வந்து நான் இஞ்சி பூண்டுலாம் போட்டு இஞ்சியும் போடல உப்பும் போடல மஞ்சத்தூளும் போடல வெறும் கறி தான் கறி தான் வேக வச்சேன் அந்தமாதிரி வேக வச்சு கறி பண்ணுங்கள் அந்த மசாலா நல்லா சாரமாக இல்லை அதுமாதிரி இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்து அரைக்கக்கூடாது இது ஐம்பது மிளகா தூளும் போடக்கூடாது மிளகாவை அரைச்சி தான் போடணும் அந்த கறி வேக வச்ச தண்ணி மசாலா வச்ச தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்றிக்கணும் எப்போவுமே படி எதாக இருந்தாலும் கப்பாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணி அது சீரக சம்பாரிசி எடுத்துருக்கிறேன் அதான் இந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் சீரக சம்பாரிசி எடுங்க தண்ணி கொதிக்க தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ அரிசி நம்ம போட்டுடலாம் காஷ்மீர் அரிசியெல்லாம் நல்லா இருக்காது நம்ம சீரக சம்பாரிசி தான் நம்ம போடணும் அரிசியை போட்டு நம்ம ஒரு கிண்டு கிண்டி மூடி போட்டு எரிப்போம் எப்படி கலராக பாருங்க இதுதான் ஆம்பூர் மட்டன் பிரியாணி அரிசி போட்டுதான் நம்ம அரிசிக்குள்ள உப்பு இப்போ போட்டு வேண்டிதான் தண்ணி சுண்டி வந்துட்டு வருங்க விட்டா வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டா நம்ம டம் போட்டுருவோம் போட்டுருவோம் தண்ணி எதாவது சுண்டிட்டு வந்துட்டு டம் போட்டுருவோம் நல்லா டம் போட்டுருவோம் தண்ணி பற்றி நல்லா சுண்டிட்டு மேலே வேண்டாம் நெருப்பு வந்து நம்ம மேலே வைக்க வேண்டியதுதான் எவ்வளோ கலராக இருக்குதுங்க இங்கே மஞ்சத்தூள்லாம் இல்லை கம் போட்டு தான் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குது கண்டு சூடாக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு சாதம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா மின்னு மின்னு நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி இருக்கும் ஆம்பூர் மட்டும் இப்படி தான் இருக்கும் சாதத்தை கலர் விடுவோம் நல்லா உடச்சி சரி இப்படி விடுவோம் நல்லா உடச்சி விட்டா உள்ளெல்லாம் தட்டி போட்டு உள்ளே வெந்ததை திருப்பி போட்டு இதெல்லாம் கலரணும் வெந்துட்டு சாதம் ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே நம்ம சாப்பிட வேண்டியதுதான் செடி முட்டை ஈரல் வறுவல் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ருசியான ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு நமக்கு ஈரல் கறி
ஊத்தாச்சு. ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிட்டு. நம்ம வேறு டேஸ்ட்டில் நம்ம பிரியாணி செய்யணும், ஒரே மாதிரி செய்யக்கூடாது. இது ஆம்பூர் மட்டன் பிரியாணி ஸ்பெஷலாக செய்யுது. நீங்கள் இந்த பிரியாணி பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து நம்ம முன்னாடி போட்டு பார்க்கணும், பூண்டு தனியாக அரைக்கணும், இஞ்சி தனியாக அரைக்கணும், நம்ம சாதா பிரியாணிக்கு அரைக்கணும்னா அரைக்கக்கூடாது, இதுக்கு தனித்தனியாக அரைச்சி போடணும். இந்த பிரியாணி நல்லா ருசியாக இருக்கும். மிளகா வேணால் நீங்கள் நான் 10 மிளகா வச்சா நீங்கள் 13-15 மிளகா கூட வைக்கலாம். கறி இன்னும் நிறையா வச்சுக்கலாம், இந்த கறி கிடைக்கல, நம்ம கறி தான் வச்சேன், அதனால் நீங்கள் நிறைய கறி போட்டு செய்யலாம்.